பண்ணுறோம். அண்டை நாட்டு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் அண்டை நாட்டில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளையும் நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பானா சிதம்பரம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்ட நிலையில் அந்த பதவிக்கு வேட்பாளராக பானா சிதம்பரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அறிவிக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் பானா சிதம்பரம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் உடனிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான கார்த்திக் கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கோவில் ஒன்றில் சித்திரை திருவிழா நடைபெற்ற போது சுவாமி சிலைகளை மர்ம நபர்கள் உடைத்ததாக புகார் கிடைத்தது. இந்த புகாரை அடுத்து இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சினை வந்தபோது மாற்று மதத்தினர் கோவில் சிலைகளை இடித்து தள்ளியதாக இந்து அமைப்பினர் புகார் அளித்தனர். இந்த நிலையில் கார்த்திக் கோபிநாத் இணையத்தின் மூலம் நிதி வசூல் செய்து இந்த சாமி சிலைகளை புனரமைக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தொகையில் அவர் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த சென்னை ஆவடி போலீசார் கார்த்திக் கோபிநாத்தை கைது செய்துள்ளனர். அவரிடம் இது குறித்து விசாரணை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பஞ்சாபில் பிரபல பாடகரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான சித்து மோஸ்வாலா கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் பிரபல பாடகரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராகவும் இருந்து வந்த சித்து மோஸ்வாலா நடந்து முடிந்த பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் மன்சா தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் விஜய் சிங்லாவை எதிர்த்து போட்டியிட்ட சித்து தோல்வியடைந்தார். சித்து மோஸ்வாலா உயிருக்கு ஆபத்து இருப்பதாக முன்னதாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்போது ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்த நிலையில் அந்த பாதுகாப்பு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜீப்பில் ஜவஹர்கே கிராமத்துக்கு சென்று கொண்டிருந்த சித்துவை மர்மநபர்கள் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸின் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து ஆம் ஆத்மி தனக்கான நம்பிக்கையை இழந்து விட்டதாகவும் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் முதல் இந்தியாவில் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதில்லை என தமிழக எரிபொருள் விற்பனை நிலையங்கள் அறிவித்துள்ளன. இந்தியா மத்திய அரசின் திடீர் விலை குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மே மாதம் 31ஆம் தேதி அதாவது நாளைய தினம் எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதில்லை என தமிழக எரிபொருள் விற்பனை நிலையங்கள் முடிவு செய்துள்ளன. படிப்படியாக விலையை குறைக்க வேண்டும் என டீலர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் திடீரென விலை குறைக்கப்பட்டதால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாட்டு பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மத்திய அரசு எரிபொருள் விலையை குறைத்ததால் டீலர்களுக்கு ₹3 லட்சம் முதல் ₹15 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தீபாவளியின் போது எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது. ஆனால் அந்த நாட்களில் டீலர்கள் 5 நாட்களுக்கு பெட்ரோல் மற்றும் 4 நாட்களுக்கு டீசல் இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 2017ஆம் ஆண்டு முதல் டீலர் மார்ஜின் திருத்தப்படவில்லை என்றும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹60 இருந்தபோது தற்போதுள்ள மார்ஜின் தான் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹100 மேல் இருப்பதால் டீலர்கள் அதிக பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். எனவே தங்களின் துயரத்தை வெளிப்படுத்தும் வகையில் மே மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் வாங்காமல் போராட்டம் நடாத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் போராட்டம் நடாத்துவதனால் எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் தங்களது மாதாந்திர இலக்கை எட்ட முடியாமல் தடுக்கும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப
பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஒரே சாதனை இந்திய பொருளாதாரத்தை மூழ்கடித்தது என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் அறிக்கையின்படி 2021 ஆம் ஆண்டு தொடக்கம் 2022 ஆம் நிதியாண்டில் அனைத்து மதிப்புகளின் கள்ள நோட்டுகள் அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டை விட 101.9% 500 ரூபாய் மற்றும் 54.16% 2000 ரூபாய் போலி நோட்டுகள் அதிகம் என ரிசர்வ் வங்கி கண்டறிந்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிப்பது மட்டுமன்றி 2016 ஆம் ஆண்டு இந்திய மத்திய அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு கள்ள நோட்டுகள் ஒழிப்பும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தோல்வியடைந்ததாக பொருளாதார நிபுணர்கள் கூறி வந்த நிலையில் அதனை உறுதி செய்யும் வகையில் கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சித்துள்ள காங்கிரஸினுடைய எம்பி ராகுல் காந்தி, பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான ஒரே சாதனை இந்திய பொருளாதாரத்தை மூழ்கடித்ததுதான். கள்ள நோட்டுகள் நடமாட்டம் அதிகரித்தது தொடர்பான புள்ளி விவரத்தையும் ட்விட்டர் பக்கத்தில் அவர் இணைத்துள்ளார். இதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களின் ஒருவரான தெரிக் ஒப்ராயனும் கள்ள நோட்டுகள் அதிகரித்தது குறித்து பிரதமர் மோடியை தமது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் சிவசேனா எம்பி பிரியங்கா சதுர்வேதி உள்ளிட்டோரும் ரிசர்வ் வங்கி அறிக்கையை சுட்டிக்காட்டி மோடி அரசின் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் பலன் வெளிவந்துள்ளதாக விமர்சித்துள்ளனர். 3 வயது மகளுக்கு சாதி மதம் அற்றவர் என சான்றிதழை வாங்கிய தந்தை தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கோபியை சேர்ந்த நரேஷ் கார்த்திக் என்பவர் தனது 3 வயது மகளுக்கு சாதி மதமற்றவர் என சான்றிதழை வாங்கியுள்ளார். மகளை பாடசாலையில் சேர்க்கும் போது விண்ணப்பத்தாளில் சாதி பெயரை நரேஷ் குறிப்பிட மறுத்த நிலையில் பாடசாலைகளில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கோபை வடக்கு தாசில்தார் வழங்கிய குழந்தை ஜிஎன் வில்மா எந்த ஜாதியையும் மதத்தையும் சேர்ந்தது அல்ல என்று கூறி விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டார். கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் இட ஒதுக்கீடு போன்ற உறுதியான நடவடிக்கைக்கு யாராவது விண்ணப்பிக்கும் போது தவிர சாதி அல்லது மத அடையாளத்தை அறிவிப்பது தேவையற்றது என்று கருதுகின்றார். தனது மகளுக்கு இந்த சான்றிதழை பெறுவதன் மூலம் இதுபோன்ற ஒரு செயன்முறை இருப்பதை பற்றிய விழிப்புணர்வை பரப்புகின்றது மற்றும் இதேபோன்ற அணுகுமுறையை எடுக்க விரும்பும் மற்றவர்களுக்கும் இது எளிதாக்குகின்றது என்று தான் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் அமர்ந்து 8 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார். வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் பிஎம் கேஸ் பார்க் சில்ட்ரன் என்ற குழந்தைகள் காப்பகத்துக்கான ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாடு தற்போது நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருகின்றது. உலகளவில் இந்தியா மீதான மதிப்பு உயர்ந்துள்ளது. கோவிட் பாதிப்பின் போது நாம் மருத்துவர்களையும் விஞ்ஞானிகளையும் நம்பினோம். இதில் நல்ல பலன் கிடைத்தது. இதேபோல் இளைஞர்கள் மீதான நம்பிக்கையும் நல்ல பலனை தரும். சப்தா ஷாத், சப்கா விகாஷ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரஜாஸ் என்ற மந்திரத்தால் நாடு முன்னேறுகின்றது. இன்றைய குழந்தைகளுக்கான திட்டத்தின் மூலம் பல குழந்தைகள் பலன் பெறுவர். குறிப்பாக கோவிட்டால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசு ஏற்கும். ஏற்கனவே ஆயுஷ்மான் ஹெல்த் கார்டு மூலம் குழந்தைகளின் சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்றது. பிரதமர் நிதியின் மூலம் மருத்துவமனைகள் மருத்துவ உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பிரதமர் ஹேர் திட்டத்தின் கீழ் இன்றைய விழாவில் நான் குழந்தைகள் மத்தியில் ஒரு பிரதமராக பேசவில்லை, அவர்களது குடும்பத்தில் ஒருவனாகத்தான் பார்க்கின்றேன். குழந்தைகள் மத்தியில் இன்று மிக மகிழ்வாக உள்ளேன் என்று மோடி கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி போல் வேறு எந்த கட்சியாவது செயற்பட முடியுமா என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானாவில் குருஷேத்திரத்தில் நடந்த ஆம் ஆத்மி கட்சி பொதுக்கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேசும்போது பஞ்சாப் ஆம் ஆத்மி அமைச்சரின் ஊழலை ஊடகங்களும் எதிர்கட்சியும் அறியாத போதும் அவரை பதவியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி நீக்கியுள்ளது. அரசின் திட்ட பணிகளுக்கு ஒப்பந்தக்காரர்களிடம் கமிஷன் கேட்ட விஜய் சிங்லா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்.
டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி காலத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக தனியார் பாடசாலைகளில் கல்வி கட்டணம் உயர்த்த அனுமதிக்கப்படவில்லை என்று அரவிந்த் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினமும் அண்டை நாட்டில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.